ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் சந்தோஷ். டுடே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் பினகோன் பினகோலோன் ரீஅரேஞ்ச்மெண்ட். இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் இந்த நேமில் இருந்து நம்ம ஈஸியாக மெமரியில் வச்சுக்கலாம். எப்படி அப்படின்னா, பினகோன் ஓஎல் அண்டு பினகோலோன் ஓஎன்இ. ஓஎல் மீன்ஸ் ஆல்ககால் அண்டு ஓஎன் மீன்ஸ் கீட்டோன். அப்போ இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் ஆல்ககால் கீட்டோனாக கன்வெர்ட் ஆகுது. எப்படி அப்படின்னா, ஆல்ககாலை நம்ம எடுத்துக்கிட்டு டீஹைட்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா ஒரு அசிடிக் மீடியத்தில் போட்டு நமக்கு கீட்டோன் கிடைக்குது. அதுதான் இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட், பினகோல் பினகோலோன் ரீஅரேஞ்ச்மெண்ட். இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் 2.3 டைமெத்தில் பியூட்டேன் 2.3 டயால் வென் வாமிட் வித்து அக்வஸ் சல்பூரிக் ஆசிட் அண்டர்கோஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் 2.3 டைமெத்தில் 2-பியூட்டனோன் ஃபார்ம். இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேர் பினகோல் பினகோலோன் ரீஅரேஞ்ச்மெண்ட். அதாவது இந்த 2.3 டைமெத்தில் பியூட்டேன் 2.3 டயால், இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது பினகோல், அதிலிருந்து 3.3 டைமெத்தில் 2-பியூட்டனோன் பினகோலோன் அப்படின்ற ப்ராடக்ட் நமக்கு ஃபார்ம் ஆகுது. இதோட ரியாக்டன்ட் பினகோல் எப்படி இருக்கும் அப்படின்னா, CH3 சிங்கிள் பாண்ட் சி, சிங்கிள் பாண்ட் சி, சிங்கிள் பாண்ட் CH3, இங்கே சிங்கிள் பாண்ட் CH3, இங்கே சிங்கிள் பாண்ட் CH3, இங்கே சிங்கிள் பாண்ட் OH, சிங்கிள் பாண்ட் OH. இதோட நேம் என்ன அப்படின்னா, நேமிங் கொடுக்குறோம் 1, 2, 3, 4 ஃபோர் கார்பன் இருக்குது. செகண்ட் பொசிஷனில் தேர்டு பொசிஷனில் ரெண்டு குரூப்பு அடிஷன் ஆகிருக்குது, ரெண்டு மெத்தில் குரூப்பு ரெண்டு ஆல்ககால் குரூப்பு இருக்குது. அப்போ 2.3 டைமெத்தில் நமக்கு ஓவராலாக 4 கார்பன் இருக்குது, 1, 2, 3, 4 மீத்தேன் ஈத்தேன் புரோப்பேன் 4 இருந்தது அப்படின்னா பியூட்டேன். அப்போ 2.3 டைமெத்தில் பியூட்டேன், அதுக்கடுத்து செகண்ட் பொசிஷனில் தேர்டு பொசிஷனில் ரெண்டு ஆல்ககால் இருக்குது, அப்போ 2.3 டயால். இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது பினகோல். இது அசிடிக் மீடியத்தில் நம்ம ஈட் பண்ணுறோம், அதாவது ஆட் சல்பூரிக்கு ஆசிட் கொடுக்கும் பொழுது இதில் கீட்டோன் ஃபார்மேஷன் நடக்குது. இங்கே CH3 சிங்கிள் பாண்ட் சி, இங்கே டபுள் பாண்ட் ஓ, சிங்கிள் பாண்ட் சி, சிங்கிள் பாண்ட் CH3, இங்கே சிங்கிள் பாண்ட் CH3, இங்கே சிங்கிள் பாண்ட் CH3. இதோட நேம் என்ன அப்படின்னா 1, 2, 3, 4. இப்போ தேர்டு பொசிஷனில் ரெண்டு மெத்தில் குரூப்பு இருக்குது, 3.3 டைமெத்தில், அதுக்கடுத்து செகண்ட் பொசிஷனில் கீட்டோன் இருக்குது 2-பியூட்டனோன். 4 கார்பன் இருந்ததுன்னா பியூட்டேன், கீட்டோன் இருக்கிறதுனால 2-பியூட்டோன். இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது பினகோலோன். இதோட மெக்கானிசம் 4 ஸ்டெப்பில் நடக்குது. இந்த பினகோல் பினகோலோன் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷனோட மெக்கானிசம் 4 ஸ்டெப்பில் நடக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன நடக்குது அப்படின்னா புரோட்டோனேஷன். அதுக்கடுத்து செகண்ட் ஸ்டெப்பில் என்ன நடக்குது அப்படின்னா கார்போகேட்டையான் ஃபார்மேஷன், அப்படி இல்லை அப்படின்னா டீஹைட்ரேஷன். அதுக்கடுத்து தேர்டு ஸ்டெப்பில் அல்கைல் ஷிஃப்ட்டு நடக்குது. ஃபோர்த்து ஸ்டெப்பில் டீப்ரோட்டோனேஷன். இந்த மாதிரி 4 ஸ்டெப்பு இதோட மெக்கானிசம் ஃபாலோ பார்க்குது. இப்போ ரியாக்டன்ட்டு CH3 சிங்கிள் பாண்ட் சி, சிங்கிள் பாண்ட் சி, சிங்கிள் பாண்ட் CH3, இங்கே சிங்கிள் பாண்ட் OH, சிங்கிள் பாண்ட் OH, இங்கே சிங்கிள் பாண்ட் CH3, இங்கே சிங்கிள் பாண்ட் CH3. பினகோல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டெப் 1 நமக்கு புரோட்டோனேஷன், அப்போ H+ இது கூட ஆட் பண்ணுறாங்க. அப்படி ஆட் பண்ணும்பொழுது இந்த H+ என்ன பண்ணுது அப்படின்னா, இங்கிருந்து வந்துட்டு இந்த பொசிஷனை
அட்டாக் பண்ணுது. அப்படி அட்டாக் பண்ணும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, நமக்கு சிஹெச் த்ரீ சிங்கிள் பாண்ட், இங்கே ஓஹெச், இங்கே சிங்கிள் பாண்ட் சிஹெச் த்ரீ சி, இங்கே ஓஹெச் டூ, தென் ப்ளஸ் சார்ஜ் வந்திருக்குது, தென் இங்கே சிஹெச் த்ரீ, இங்கே ஒரு சிஹெச் த்ரீ. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த வாட்டர் மாலிக்குள் வெளியில் போயிடுது. அதாவது இந்த பாண்டில் இருக்கிற அந்த பேரிங் ஆப் எலக்ட்ரானு ஷேரில் இருக்கிற அந்த எலக்ட்ரானை எடுத்துகிட்டு வாட்டர் மாலிக்குள் மட்டும் வெளியே போகுது. அப்படி போகும்பொழுது நமக்கு கார்போ கேட்டையான் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. இங்கே இருக்கிற வாட்டர் மாலிக்குள் வெளியில் போயிருக்குது. அப்போ சிஹெச் த்ரீ சிங்கிள் பாண்ட் சி, இங்கே ஒரு ஓஹெச், இங்கே ஒரு சிஹெச் த்ரீ, இங்கே கார்போ கேட்டையான் ஃபார்ம் ஆகிருக்குது, இங்கே ஒரு சிஹெச் த்ரீ, அதுக்கடுத்து இங்கே ஒரு சிஹெச் த்ரீ. அதுக்கடுத்து இந்த கார்போ கேட்டையானை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, இங்கே இருக்கிற ஒரு மெத்தில் குரூப்பு இங்கே ஷிஃப்ட் ஆகுது. அடுத்த ஸ்டெப்பில் அல்கை ஆர் மெத்தில் ஷிஃப்ட்டு நடக்குது. கார்போ கேட்டையான் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற சிஹெச் த்ரீ எங்கே ஜம்ப் ஆகிருக்குது. அப்போது சிஹெச் த்ரீ சிங்கிள் பாண்ட் சி, அப்போ இந்த பொசிஷனில் கார்போ கேட்டையான் வந்துடும். இங்கே ஒரு ஓஹெச், இங்கே சி, மேலே ஒரு சிஹெச் த்ரீ, கீழே ஒரு சிஹெச் த்ரீ, இங்கே ஒரு சிஹெச் த்ரீ, இந்த மாதிரி வந்திருக்குது. அதுக்கடுத்து இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஸ்டெப் ஃபோரில் இந்த ஆக்சிஜன் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம், அதனால் என்ன பண்ணுதுன்னா, இந்த பக்கங்கிற ஹைட்ரஜனை இப்படி தள்ளி விட்டுட்டு உள்ளே போகுது. அப்போ இந்த இடத்துல இந்த ப்ளஸ் சார்ஜும் இந்த பாண்டு உள்ளே ஷிஃப்ட் ஆகும் பொழுது டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது, அதாவது கீட்டோன் நமக்கு ஃபார்ம் ஆகுது. அப்போ சிஹெச் த்ரீ சி, இங்கே டபுள் பாண்ட் ஓ, இங்கே சி, இங்கே சிஹெச் த்ரீ, இங்கே சிஹெச் த்ரீ, இங்கே சிஹெச் த்ரீ, அதாவது பினகோலோன் ப்ராடக்ட் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்குது. இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மைனஸ் ஹெச் ப்ளஸ் டி புரோட்டோனேஷன், இப்படி தான் பினகோல் பினகோலோன் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன் நடக்குது. அடுத்து சிமெட்ரிக்கல் மாலிகுளை கொடுத்துட்டு இதில் பினகோல் பினகோலோன் ரீஅரேஞ்ச்மெண்ட் எப்படி நடக்கும் அப்படின்னு எக்ஸாம்பிள் கேட்டால் எப்படி இதுக்கான ஆன்சர் எழுதுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல் ஆளுக்கு கலை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அசிடிக் மீடியத்தில் இதை போடுறாங்க. அப்படி போடும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஹைட்ரஜன் கூட கம்பேர் பண்ணும்பொழுது இங்கே இருக்கிற ஆக்சிஜன் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம், அதனால் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஹெச் ப்ளஸ்ஸு இது ஈஸியாக பிக் பண்ணிக்குது. அப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இங்கே ஓஹெச் டூ ப்ளஸ் வந்திருக்கும், இங்கே இரு வழக்கம் போல் இருக்கிற அந்த ஓஹெச். அதுக்கடுத்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த ஹெச் டு ஓ வெளியில் போயிருக்கும். ஹெச் டு ஓ வெளியில் போகிறதுனால இங்கே கார்போ கேட்டையான் இந்த பொசிஷனில் ஃபார்ம் ஆகிருக்கும். முன்னாடி இருக்கிற இங்கே ஓஹெச் அப்படியே இருக்கும். அதுக்கடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கிருந்து ஆல்கைல் ஷிஃப்ட் நடக்கும். அதாவது எந்த பொசிஷன்லேருந்து நடக்கும் அப்படின்னா, ஒரு ஆப்ஷன் இந்த பொசிஷன்லேருந்து நடக்கலாம், இன்னொரு ஆப்ஷன் இந்த பொசிஷன்லேருந்து நடக்கும். அதுக்கு நம்ம நம்பரிங் கொடுக்கலாம். எப்படி அப்படின்னா, இங்கே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன், இப்படி நம்பரிங். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையில நம்பரிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எங்கேருந்து வேணாலும் நம்பரை கொடுக்கலாம். இப்போது நம்பர் கொடுத்தாச்சு. நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ரெண்டாவது பொசிஷன் அண்டு அஞ்சாவது பொசிஷன்லேருந்து அல்கைல் குரூப்பு ஷிஃப்டிங் நடக்கும். அப்படி ஷிஃப்டிங் நடந்தது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே இருக்கிறது இந்த அஞ்சாவது பொசிஷன்லேருந்து ஷிஃப்டிங் நடக்கிற மாதிரி நான் எழுதுகிறேன். அஞ்சாவது பொசிஷனு இப்படி இருக்கும். அதுக்கடுத்து இங்கே இருக்கிற பொசிஷன் இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்குது. என்ன ரீசன், எதுக்காக ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபைவ் மெம்பர் ரிங் வந்து இந்த இடத்துல சிக்ஸ் மெம்பர் ரிங்காக எக்ஸ்பென்ஷன் நடக்குது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபைவ் மெம்பர் ரிங்கு கூட கம்பேர் பண்ணும் பொழுது சிக்ஸ் மெம்பர் ரிங் வந்து மோர் ஸ்டெபிலிட்டி, அதனால் இந்த ரிங் எக்ஸ்பென்ஷன் இந்த இடத்துல நடக்குது. ஸோ இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிறதுனால இங்கே
ஓஹெச்சு தென் இந்த இடத்துல கார்போ கேட்டையான் ஃபார்ம் ஆகுது. அப்படி கார்போ கேட்டையான் ஃபார்ம் ஆகும் பொழுது என்ன நடக்குதுன்னா ஆக்சிஜனுக்கிட்ட லோன் பேர் இருக்குது, அந்த லோன் பேரை உள்ளே தள்ளிட்டு இந்த ஹைட்ரஜனை வெளியில் தள்ளிடுது. அப்படி இந்த ஆக்சிஜன் உள்ளே வரும் பொழுது இந்த பொசிஷனில் கீட்டோன் ஃபார்ம் ஆகுது. அப்போ கீட்டோன் ஃபார்ம் ஆச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் இங்கே 5-மெம்பர் ரிங்கு 6-மெம்பர் ரிங்காக கன்வெர்ட் ஆகிருக்கும். இந்த பொசிஷனில் கீட்டோன் வந்திருக்கும், அதுக்கடுத்து இந்த பொசிஷனில் 5-மெம்பர் ரிங்கு இருக்கும். இப்படி தான் இதில் பெனகோல் பெனகோலோன் ரீ அரேஞ்ச்மெண்ட் நடந்து. அடுத்து ஒரு 4-மெம்பர் ரிங் அண்டு ஒரு 5-மெம்பர் ரிங் அன்சிமெட்ரிக்கல் மாலிக்குள் கொடுத்தாங்க அப்படின்னா இதில் எப்படி சார் பெனகோல் ரீ அரேஞ்ச்மெண்ட் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வழக்கம்போல் என்ன ஒரு ஆசிட் மீடியம் போடும் பொழுது இந்த புரோட்டான் இங்கே வந்து அட்டாக் பண்ணும். இந்த ஏன் இந்த 4-மெம்பர் ரிங்கில் வந்தால் வராதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4-மெம்பர் ரிங்கில் நடந்துச்சு அப்படின்னா ரிங் எக்ஸ்பென்ஷன் நடக்காது. அதனால தான் 5-மெம்பர் ரிங்கில் இருக்கிற அந்த ஆல்கஹால் குரூப்பை வந்து இந்த புரோட்டான் வந்து அப்சர்வ் பண்ணுது. அப்படி அப்சர்வ் பண்ணுறதுனால இந்த ரெண்டு பொசிஷனில் ஆல்கைல் ஷிஃப்ட் நடக்கும். அப்போ தான் இந்த ரிங் எக்ஸ்பென்ஷன் இந்த 4-மெம்பர் ரிங்கில் நடக்கும். அதனால தான் இந்த புரோட்டான் இங்கே இருக்கிற இந்த ஆக்சிஜன் பிக் பண்ணி எடுத்துக்குது. அப்போ அந்த 5-மெம்பர் ரிங்கில் என்ன வரும் அப்படின்னா OH2 அதாவது வாட்டர் மாலிக்குல் ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த பொசிஷனில் OH2 ப்ளஸ் வந்திருக்கும் இங்கே வழக்கம் போல் இருக்கிற அந்த OH. அதுக்கடுத்து என்ன பண்ணும் இந்த பாண்டில் இருக்கிற அந்த எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு வாட்டர் மாலிக்குல் வெளியே போகும். வாட்டர் மாலிக்குல் வெளியே போனதுக்கப்புறம் கார்போ கேட்டையான் ஃபார்ம் ஆகிருக்கும். இங்கே கார்போ கேட்டையான் ஃபார்ம் ஆகிருக்கும். இங்கே ஒரு OH குரூப் வழக்கம் போல் இருக்கிற அந்த குரூப் இருக்குது. அதுக்கடுத்து என்ன பண்ணும் ஆல்கைல் ஷிஃப்ட்டு நடக்கணும். இங்கே எங்கே சார் நடக்கும் அப்படின்னா இப்போ நம்பரிங் கொடுக்குறோம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இப்போ எந்தெந்த பொசிஷன்லேருந்து நடந்திருக்கும் அப்படின்னா அந்த ஆல்கைல் ஷிஃப்ட்டு 4 அண்டு இங்கே இருக்கிற இந்த 2 இந்த பொசிஷன்லேருந்து இந்த பக்கம் போகும். ஆல்கைல் ஷிஃப்ட்டு நடக்கும். நான் இங்கே 4 போகிற மாதிரி போடுறேன். அப்போ 4th பொசிஷனு அந்த பக்கம் போயிருக்குது. அப்போ இந்த மாதிரி வந்துட்டு இப்படி போயிட்டு வந்திருக்கும். அதுக்கடுத்து இங்கே வந்துட்டு இந்த ரிங்கு தான் இந்த பிளேஸு கூட அட்டாச் ஆகிருக்குது. அப்படி அட்டாச் ஆகும் பொழுது இங்கே OH இங்கே ஒரு கார்போ கேட்டையான் ஃபார்ம் ஆகுது. அப்படி கார்போ கேட்டையான் ஃபார்ம் ஆகும் பொழுது இங்கே இந்த ஆக்சிஜன் வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் இருக்கிறதுனால இந்த ஆக்சிஜன் உள்ளே போகுது. அப்படி உள்ளே போகும் பொழுது இந்த லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கிறதுனால இந்த இடத்துல கீட்டோன் ஃபார்ம் ஆகுது. அப்படி கீட்டோன் ஃபார்ம் ஆகும் பொழுது ஹைட்ரஜன் வெளியே போகுது. ஹைட்ரஜனை வெளியில் தள்ளி விட்டுட்டு இதோட ப்ராடக்ட் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னா ரெண்டுமே 5-மெம்பர் ரிங்காக ஃபார்ம் ஆகிருக்கும். ஃபார்ம் ஆகிட்டு இந்த பொசிஷனில் ஒரு கீட்டோன் இப்படி தான் இதோட ப்ராடக்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு சந்தோஷ் கெமிஸ்ட்ரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற பல்வேறு புத்தம் வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.